அத்தை எப்படி இருக்கீங்க? அத்தையா, என்னடி இது புதுசா மரம் வச்சு கூப்பிடுற? இதுல புதுசல்ல பழசல்ல வேண்டி கிடக்கு. ஆமா, எங்க அப்பா நீங்க என்னடி கூப்பிடுவீங்க? அண்ணனுதான். அண்ண மக உங்களுக்கு என்ன வேணும்? மருமக. அப்போ நான் அத்தை கூப்பிட்டு சரிதானே? அடி அத்தி, இங்க பாருங்க அத்தை, இனிமே நீங்க எந்த வேலையும் செய்ய கூடாது. இன்னையில இருந்து வீட்டு வேலை காட்டு வேலை எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். கொண்டாங்க எப்படி? என்ன கோலம்? ஆஹா, என்னமா இது? இலையெல்லாம் போட்டு சாப்பாடு ஏக தடபுடவா இருக்கு? என்ன விசேஷம்? நல்ல விசேஷம் தான். வாசல் கமகமா இருக்கு மா. இப்படிதான் எப்போது அசுத்திர சாப்பாடு போடு. பசிக்குது, கையை தள்ளி விட்டு வாடா. அதுக்கு என்ன, காலையில கழுவியாச்சு, நீ சாப்பாடு போடு. அச்சோ அம்மா, கொஞ்சம் என்னமா இது? முருக மரத்தை முழுசா போட்ட மாதிரி இத்தம் தண்டி. நீ இப்படி செய்ய மாட்டிய? எல்லாம் அந்த செருக்கு வேலை தான். எந்த செருக்கி? காய்கறி காரி தான்ப்பா. முழுசு முழுசா போட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்ன, அதான் போட்டேன். சரி, அதான் முருகக்காய் அது சும்மா கரும்பு மாதிரி இருக்கு. எனக்கு மாத்திரம் வசதி இருந்துச்சு, தங்கத்தாலே இதை சமைச்ச கைக்கு வளையல் போடுவேன். எங்க போவது? வளையல் போட்டே தீர்றம்பர். என்னமா இது, சின்ன வாழை இல்லையா? இல்லப்பா, அவரக்கா. ஓ, அம்மா, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நீ இப்படி சமைச்சதே இல்ல. பிரமாதம் போ. எல்லாம் அந்த காய்கறி காய் கைராசி தான். இன்னும் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டு பாரு. அம்மா, இந்த சோத்துக்கும் சாம்பாருக்கும் அல்வா முழுங்க மாதிரி இருக்கு. என் கண்ணே பட்டு போட்டு இருக்கு. முதல்ல திருஷ்டி சுத்தி போடணும், உனக்கு அப்புறமா சுத்தி போடுறேன். சாப்பிடு. சாப்பிடுப்பா. அப்படிங்கிற மங்கம்மா, மங்கம்மா, என்னடி இது? எப்பவும் புள்ளி மான் மாதிரி துள்ளி துள்ளி ஓடுறவா? இன்னைக்கு என்னடனா, பெரிய குளத்து பெரிய தேர் மாதிரி அசைஞ்சு அசைஞ்சு போறாளே. மங்கம்மா, அடியே மங்கம்மா. பவுசு வந்துட்டா பட்ட பகல்ல கண்ணு மண்ணு தெரியாதான். தங்கத்தாலே இத சமைச்ச கைக்கு வளையல் போடுவேன். எங்க போவது? வளையல் போட்டே தீர்றம்பர். அடியே மங்கம்மா, போன தடவை சந்தைக்கு வந்தப்போ பட்ட சோம்பெல்லாம் வாங்கிட்டு போனேன். என்னதான் இழுத்து அரைச்சாலும் மணக்கவே மாட்டேங்குது போ. ஆமா சின்னம்மா, நல்ல சிறக்கா தான் மணக்கும். இப்ப எல்லாம் அரிசியிலேருந்து அத்தனையிலே கிளம்பணும் தான். நல்லா சொன்னாத்தா. சில பேர் பாக்குறதுதான் பொம்பளை மாதிரி இருக்காங்க, ஆனா நடந்துக்கிறதெல்லாம் ஆம்பளை கெட்டானுங்க. நீ தெரிஞ்ச மட்டும் ஆம்பளை ஆயிட முடியுமா? ஆம்பளைனா எல்லா தகுதியும் இருக்கணும். என்ன தகுதி இருக்கு? நான் ஆம்பளைக்காக சண்டை போட்டு அப்படிதான் கத்துவான். கொட்டை சிரி அடக்க உடக்கமா இருக்கியா? அடியாத்தா, வாய முடிட்டு கம்மனு வா.
தந்தை கண்டக்டர் நோய் நோய்ங்காத சினிமா அது கேட்டியா என்னது கேட்டியா மேனு கத்துறது ஆடு மாதிரியே இல்ல ஆடுதா ஓவியத்துக்கு மேனு கத்துமா எல்லாருமே மேன் தாடி கத்தும் பாத்தினுமா எங்க ஓடுற வீட்லயே வச்சு பாக்குறது கொஞ்ச நாளைக்கு அடகு கடையில வச்சு போடுறமா மங்கம்மா என்ன மங்கம்மா சந்தைக்கு போய் ஆடு வாங்கியாரியா என்ன விலை ஒரு பாட்டில் சாரா என்னம்மா சொல்ற உனக்குதான் புத்தி கிட்ட போச்சுன்னா என்னை கிருக்கு சாக்க நினைக்காத ஒரு பாட்டில் சாராயத்துக்காக ஆட்டை விட்டு விட்டு வந்துட்டு எலி அடிச்சிருச்சு புலி அடிச்சிருச்சு ஒப்பாளிய வச்சு எனக்கு வர என்னால குடிச்சாம இருக்க முடியலமா தண்ணி தவிச்ச நேரம் பார்த்து அந்த பையன் புட்டியே காமிச்சானா நான் குட்டியை குடிச்சு கொடுத்துட்டேன்.